ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கான சிலபஸ் டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுலயும் நம்ம பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே விளக்கம் பார்க்க போறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம லெசன் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாவே கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப் இருக்கு, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் போயிட்டு பாருங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம். பிரணவத்தின் பொருளா தோன்றிய முருகப்பெருமான போற்றி வணங்கின அருளாளர்கள் ஒவ்வொரு காலத்திலையும் தோன்றி கந்த பெருமானோட புகழை வந்து பரப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்கள நவீன காலத்துல மிகவும் முக்கியமானவர் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள். தன்னுடைய கனவிலும் நனவிலும் முருகனை மட்டுமே நேசிச்சு அவரை மட்டுமே பாடி மோட்சம் அடைந்தவர் பாம்பன் சுவாமிகள். என்னை கைவிட்டாலும் என்னை நம்பியவரை தள்ளாதே அப்படின்னு தன்னுடைய பக்தர்களுக்காக உருக்கமாக வேண்டிக் கொண்ட அகத்தியர், அருணகிரிநாதர் இவங்களுக்கு அடுத்து முருகன் கிட்ட நேரடியா உபதேசம் பெற்ற மகா ஞானிதான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகளுடைய மகா சமாதி சென்னை திருவான்மியூர்ல வந்து இருக்கு. இப்ப ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளை பத்தின முழு வரலாறு, அது மட்டும் இல்லாம அவர் வாழ்க்கையில முருகப்பெருமான் செய்த திருவிளையாடல்கள், அம்டா அவர் எழுதிய நூல்கள், இதெல்லாம் பத்தி வந்து முழுசா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் 1850 வருஷம் ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கிற பாம்பன் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பிறக்கிறாரு. இவரோட இயற்பெயர் அப்பாவு. அப்பாவு என்றால் தந்தைக்கும் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஓகேங்களா? பாம்பன் சுவாமிகள் முனியாண்டி பிள்ளை அப்படின்றவர்க வந்து கல்வி பயில்றாரு முதல்ல. அதுக்கப்புறம் வந்து உயர்கல்வியை வந்து அந்த ஊர்ல இருக்கிற கிறிஸ்துவ பள்ளியில வந்து படிக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுலயே கந்த சஷ்டி கவசம் மேல ஒரு தீராத அன்பு காதல் வந்து இருக்குது. ஓகேங்களா? கந்த சஷ்டி கவசத்து மேல இருந்த அந்த பாசத்தால அவரு தினமும் அதை வந்து சொல்லிட்டே இருப்பாரு. இதுதான் பின்னால வந்து அவர் சண்முக கவசம் அப்படின்ற ஒரு நூலை வந்து இயற்றுவதற்கு வந்து காரணமா அமைஞ்சது. ஓகேங்களா? இவர் வந்து வடமொழியை வந்து சேது மாதவ ஐயர் அப்படின்றவர்கிட்ட வந்து படிக்கிறாரு. ஓகேங்களா? வடமொழிய சேது மாதவ ஐயர் அப்படின்றவர்கிட்ட வந்து இவர் படிக்கிறாரு. 12 வயசுலயே பாடம் திறமையை பெற்ற இவரு அருணகிரிநாதரை குருவா ஏற்றுக்கொண்டார். கங்கையை சடையில் பதித்து அப்படின்ற பாடல் தான் வந்து வந்து இவர் முதன் முதல்ல வந்து பாடினாரு. திருமண வயது அடைஞ்ச இவருக்கு வந்து திருமண பந்தத்து மேலேயோ அந்த இல்லற பந்தத்து மேலேயோ வந்து இவருக்கு வந்து நாட்டம் கிடையாது. சதா சர்வகாலமும் கந்தனை பற்றியும் வந்து இவர் நினைச்சிட்டு இருக்காரு. இதனால இவங்களுடைய அப்பா அம்மா, அதாவது பெற்றோருக்கு வந்து ரொம்பவும் கவலையாயிடுச்சு. இதனால வந்து அவங்க சேது மாதவ ஐயர் கிட்ட போய் சொல்றாங்க. இதனால சேது மாதவர் ஐயர் வற்புறுத்தலால பாம்பன் சுவாமிகள் காளிமுத்தம்மாள் அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு பாம்பன் சுவாமிகளுக்கு முருகையன், சிவஞான அம்பாள், குமரகுருதாசர் அப்படின்னு மூன்று பிள்ளைகள் வந்து பிறக்கிறாங்க. பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் தன்னுடைய வாழ்நாள்ல 6666 பாடல்களையும் 32 வியாசங்களையும் வந்து ஏற்றிருக்காரு. 6666 பாடல்களையும் 32 வியாசங்களையும் வந்து இவர் வந்து ஏற்றிருக்காரு. ஓகேங்களா? இந்த பாடல்கள் 6 மண்டலங்களா வந்து இருக்குது. இப்ப 6 மண்டலங்களையும் என்னென்ன நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல் மண்டலத்துல ஸ்ரீ சண்முக கவசம், ஸ்ரீ குமாரஸ்தவம், பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம், திருவடி துதி, ஸ்ரீ சண்முக நாமாவளி, இந்த நூல்கள் வந்து முதல் மண்டலத்துல இருக்கு. இரண்டாவது மண்டலத்துல இசைத்தமிழ் திருவலங்க திரட்டு, பல்சந்த பரிமளம், இந்த நூல் வந்து இருக்கு. மூன்றாவது மண்டலத்துல காசி யாத்திரை, பரிபூரானந்த போதம், தகராலய ரகசியம், இந்த நூல்கள் வந்து இருக்கு. நான்காவது மண்டலத்துல சிறுநூல் திரட்டு, சேந்தன் செம்மொழி, பத்து பிரபந்தம், செக்கர்வேல் செம்மாப்பு, சீவயாதன வியாசம், இந்த நூல் வந்து இருக்கு. அஞ்சாவது மண்டலத்துல திருப்பா, 6வது மண்டலத்துல ஸ்ரீமத் குமாரசுவாமியம், இதுலதான் பகைக்கடிதல் அப்படின்ற ஒரு பாடல் தொகுப்பு இருக்கு. இந்த பகைக்கடிதல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். அது மட்டும் இல்லாம அவரு உரைநூல்களை எழுதியிருக்காரு, அதாவது சிவஞான தீபம், சைவ சமய சரபம், 4000 பிரபந்த விசாரம், சுத்தாத்வைத நிர்ணயம், இந்த நூல்களுக்கு வந்து அவர் வந்து உரை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓம் அப்படின்ற மந்திரத்தோடைய வடிவமான மயில் மீது முருகன் காட்சியளிப்பதா வந்து புராணங்கள் சொல்லுது. அதனால இந்த மயிலுக்கு மந்திர மயில் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகேங்களா? அப்படிப்பட்ட அந்த ஓம் அப்படின்ற மந்திரத்தோடைய வடிவமான மயில் மீது முருகன் அமர்ந்திருக்கிற மாதிரி காட்சி கொடுக்கறத வந்து குகரகசியம் அப்படின்னும் தகராலய ரகசியம் அப்படின்னு வந்து ஞானிகள் வந்து குறிப்பிடுவாங்க. மயில் மேல முருகன் எழுந்தருள வேண்டும் அப்படின்ற விதத்துல வந்து 10 பாடல்களை வந்து பாடியிருக்காரு. ஓகேங்களா? மயில் மீது முருகன் வந்து தனக்காக எழுந்தருளி தனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் வந்து 10 பாடல்களை வந்து பாடியிருக்காரு. இந்த பாடல்கள் தொகுப்பு வந்து பகைக்கடிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. இது வந்து ஸ்ரீமத் குமாரசுவாமியம் அப்படின்ற அந்த நூல் தொகுப்புல வந்து இந்த பகை கடிதல் வந்து இருக்குது. ஓகேங்களா. இப்ப பாம்பன் சுவாமிகள் முருகனுடைய அருள் பெற்ற அந்த வரலாற்றை வந்து பார்ப்போம். பாம்பன் சுவாமிகளுக்கு முருகன் கிட்ட இருந்து உபதேசம் பெறணும், அவருடைய வந்து அருள பெறணும் அப்படின்ற அந்த அருள் தாகம் வந்து நிறையவே இருந்தது. 1894 ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கிற பிறப்பன் வலசை அப்படின்ற ஊரை வந்து அடைஞ்சாரு. அங்க வந்து ஒரு மயானத்துல ஒரு ஆள் அமரும் அளவுக்கு ஒரு குழி எடுத்து அதுக்கு மேல ஒரு கொட்டகை அமைச்சு அதுக்குள்ள 35 நாட்கள் வந்து தியானம் பண்ணாரு. முதல் 5 நாட்கள்ல அவருக்கு ஆவிகள் போன்ற அமானுஷ்ய அனுபவங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. ஆனா அவரு எதுக்காகவும் மனம் கலங்கல. ஓகேங்களா. எப்பவுமே முருகனை மட்டுமே மனசுல நினைச்சு ஒரு வேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு அவர் வந்து தியானத்தை வந்து தொடர்ந்து மேற்கொண்டாரு. இதனால 35வது நாள் பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் வந்து அரூபமா வந்து காட்சி அளிக்கிறாரு. ஓகேங்களா. 1918 பாம்பன் சுவாமிகளுக்கு வந்து வெப்பு நோய் வந்து ஏற்படுது. இந்த நோய் நீங்கிறதுக்காக குமாரஸ்தவம் அப்படின்ற ஒரு பாடல் தொகுப்பை வந்து பாடி அருளினார். இதனால அவருக்கு வந்து வெப்பு நோய் வந்து சரியாயிடுச்சு. குமாரஸ்தவம் அப்படின்னாக்க குமரனின் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். முருகன் மேல முழு நம்பிக்கையும் அன்பும் வச்சு ஓம் ஸ்ரீ சண்முகபதயே நமோ நம அப்படின்ற அந்த மந்திர பாடலை வந்து பாடினா சண்முக பெருமான் தன்னுடைய இரு தேவியர்களோட காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு அவரு சொல்றாரு. குமாரஸ்தவம் அப்படின்றது உடலில் ஏற்படும் நோயையும் பிறவி நோயையும் வந்து போக்க வல்லது. குமாரன் அப்படின்றதுல கு அப்படின்னா ஆணவம் அப்படின்னும், மாறன் அப்படின்னாக்க அழிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதாவது ஆணவத்தை அழிப்பவன் தான் குமாரன். சரிங்களா. பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையில முக்கியமான ஒரு சம்பவம் வந்து 1923 December 27 வந்து நடந்தது. அவர் வந்து சென்னையில இருக்கிற தம்புச்செட்டி தெருவில் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு குதிரை வண்டி வந்து அவர் காலில் வந்து ஏத்தனதால அவருடைய கால் எலும்பு வந்து முறிஞ்சு போயிடுது. ஆனா பாம்பன் சுவாமிகள் மனம் கலங்கல. ஆனா மருத்துவம் செஞ்சுக்கவும் விரும்பல. இதோட இந்த உடல் பற்றும் உயிர் பற்றும் இந்த பிறவி பற்றும் வந்து முடிஞ்சு போச்சு, சீக்கிரமா வந்து முருகனுடைய திருவடிகளை வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரு. இருந்தாலும் அவருடைய அடியார்கள் சில பேரு அவரை அரசு பொது மருத்துவமனையில வந்து சேர்த்திருக்காங்க. பாம்பன் சுவாமிகளுக்கு அடிபட்ட அந்த சமயம் அவருக்கு கிட்டத்தட்ட 73 ஆகியிருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து உப்பு இல்லாத உணவை தான் வந்து பொதுவா வந்து சாப்பிடுவாரு. இதனால அவருடைய எலும்பு வந்து ஒன்னா கூடுறது ரொம்ப கஷ்டம், அதனால அறுவை சிகிச்சை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா மருத்துவர்கள் சொன்னதை அவர் வந்து ஏத்துக்கல. பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை நினைச்சு 1891 அவர் ஏற்றின சண்முக கவசம் அப்படின்ற நூலை வந்து அப்படின்ற ஒரு மந்திரத்தை வந்து அவர் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே இருந்தாரு. ஓகேங்களா. அவர் மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட 11வது நாள் இரவுல முருகப்பெருமானுடைய பெரிய மயில் ஒண்ணு தன்னுடைய தோகையை விரிச்சு ஆடிட்டு இருந்தது. அது கூட இன்னொரு மயிலும் வந்து சேர்ந்து ஆடிட்டு இருந்தது. அதாவது 2 மயில் வந்து ஆடிட்டு இருந்ததை வந்து அவர் பாக்குறாரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம அவர் படுத்துட்டு இருந்த அந்த படுக்கை பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை வந்து படுத்துட்டு இருந்தது, அதையும் வந்து அவர் பாக்குறாரு. ஓகேங்களா. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டாரு வந்தது முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மருத்துவர்கள் ஆராய்ச்சி பார்த்ததுல அவருடைய உடஞ்ச எலும்புகள் வந்து கூடிட்டு இருந்ததை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. முருகன் காட்சியளிச்ச அந்த நாள் தான் வந்து இன்னைக்கும் மயூர வாகன சேவன விழா அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாதம் வளர்ப்புறை பிரதமை நாள்ல வந்து கொண்டாடப்படுது. சுவாமிகள் உருவாக்கின மகாதேஜோ மண்டல சபையினர் வந்து இந்த விழாவை வந்து நடத்துறாங்க. அப்ப பாம்பன் சுவாமிகள் ஏற்றன அசோக சாலவாசம் அப்படின்ற பாடல வந்து வாசிப்பாங்க. நீங்க வந்து இன்னைக்கும் அந்த சென்னை பொது மருத்துவமனை ராஜாஜி அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னாக்கா அந்த மன்றோ வார்டுல வந்து சுவாமிகள் அதாவது பாம்பன் சுவாமிகளோட திருவுருவ படம் இருக்கிறத வந்து இன்னைக்கும் பாக்கலாம். நீங்க சுவாமிகள் தன்னுடைய இறுதி காலம் வர்றத வந்து அறிஞ்சுக்கிட்டாரு. அதனால தினமும் குமாரஸ்தவம் அந்த அதை வந்து பாராயணம் பண்ணிட்டே இருந்தாரு. இதனால 1929 May 30 வந்து காலையில 7:30 அவர் வந்து பாம்பன் சுவாமிகளை வந்து மகா சமாதி அடைகிறாரு. திருவான்மியூர்ல அவருடைய சமாதி வந்து அதாவது மகா சமாதி வந்து வைக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து முருகப்பெருமான வழிபடுற பக்தர்களை பாம்பன் சுவாமிகள் கைவிடுறதே இல்லை அப்படின்றது பக்தர்களோட மெய் சிலிர்க்க வைக்கும் அனுபவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாம்பன் சுவாமிகளை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.